என்னுடைய பாதத்தை படித்து அப்படின்னா தீர்க்க சுமங்கலியாக நீடித்து சுகச்சேபமாக வாழ வேண்டும். தடை என்பது கிடையாது. கண்ணே Thank you.
இருக்கு. அந்த ஆண்டி பரமன் எனக்கு மருமகனும் கிடையாது, அந்த உமா பார்வதி எனக்கு மகனும் கிடையாது. அவர்கள் உடனே இனிமேல் அனுபவம் தேவை கிடையாது. இனி அவர்களை எட்டி பார்ப்பதில்லை என்று சத்தியம் செய்து வந்து அதில உறவுகள் இஷ்டமில்லை. ஆனாலும் உமக்காக அடங்கி ஒடுங்கி நின்றேன். பாதியானாலும் தங்கள் வீடு தேடி வந்தவரை அழியாத வம்பர் உண்டோ? அதையெல்லாம் கேட்டு வயிறு எரிய துண்டல். ஜென்மத்திலே சிறிது நல்ல ரத்தம் சிறிதுக்கானே போதில்லா குமரசாமி வார்த்தை சொல்ல கொஞ்சமும் கேட்க கூடாது. நினைத்தானே ஒரு பிடி
ஒருபோது இருக்க கூட அவள் யார் தெரியுமா? அவள் கத்த மகள் மண்டே
எண்ணெய் போல் ஒரு நாட்டுக்கு அரசனாக ஆடை அடிமணிகளை பூட்டி அழகமாக யோக்கியதில் திருட்டு கமலன் திருட்டு அதிகாரத்தையும் அந்த ரத்தகாசங்களையும் அருணையும் ஒழித்தீரானால் அருணை ஒழித்தீரானால் எப்படி கெட்டில்லா உமது கீர்த்தி மட்டில்லா உமது கீர்த்தி இந்த மாநிலம் புகழும் பதினான்கு லோகமும் அந்த அருணை ரத்தகாசங்கள் செய்யும் அருணை அழித்தால் அப்பதான் நம் படு பெருமை மதிப்பு மரியாதை நம் நாட்டினுடைய பெருமை தெரியும். இதுதான் உங்களுடைய வார்த்தை. விடக்கூடாது. ஆகட்டும், நீ சென்று அரண்மனையிலே இரு. காவலாளிகளை நேராக சென்று யாகசாலைக்கு வேண்டிய அனைத்து பூஜை சாமான்களும் அதி சீக்கிரமாக கொண்டு வாருங்க. பூதாரிட்ட குடுத்துக்கிறேன் எல்லாத்தையும். மாமனார் வந்தார் என்ற செய்தி Thank you.
கந்திகாவரா தேவர்கள் மறந்து போடு. என்ன சாபம் கொடுத்தார்? விபரமா சொன்னதெல்லாம் தெரியும். என்ன சாபம்?
அதே போல் உன்னுடைய மக்களால் நீ சாபம் கடவுது அப்படி என்று பெருத்த சாபத்தை கொடுத்து விட்டார். என்னுடைய மகளை பார்க்க வந்து நான் பங்கப்பட்டு விட்டேன். அதே போலவே உன்னுடைய மக்களால் நீ பங்கப்படக்கிறவாயிருந்த அந்த சாபம் எனக்கு எப்படி அதே மண்ணில் நான் பட்ட துன்பம் இலகவே கண்டிருந்து என்ன யோசனை கேட்டா சாபம் ஒரு யுக காலமாக அன்னாகாரமின்றி அலைந்து திரிந்து பட்ட வேதனை கொஞ்சமா நஞ்சமா சாபம் கொடுத்தது கொடுத்ததுதான். அது எப்படி தீர வேண்டும் என்று அந்த காலம் வரும்போது தீர்க்க சாபம் என்பது மூத்த தேவனை விட்டது கிடையாது. ஆமா, அதனால் பிற்காலத்தில் காலம் கழித்து வர இருக்கிறது அப்படி என்று கொடுத்து விட்டார். நீ கழித்துதான் ஆக வேண்டும். சரி, ஆகட்டும், செந்துமா. இப்படி இருக்கின்ற நேரத்தை முதல் பிள்ளையாக உள்ளக்கூடிய மூத்த பிள்ளையை தாழ்வேதத்தை களவாடியபடினார். அதே பரம சண்டாளா எப்பொழுது அருகாமல் இருந்த தாழ்வேதத்தை களவாடினாயோ அதனால் நீ கண்ணடியார் குலத்தில் பிறந்து பூஜைத்துல போவது என்று பெருத்தவளை சாபத்தை கொடுத்தேன். அண்ணவனுக்கு பெரிய பிள்ளைக்கு இரண்டாவது பிள்ளை அனைத்து விதமான கல்விஞர்களையும் கற்க வேண்டும். அவரை ஆசோடு அன்போடு சிக்ஷனையும் ஆக்க வேண்டும் என்று மனக்கருத்து. அதனால் நான் அழைத்தேன் இளைய பிள்ளை அதை சீக்கிரமாக சமைத்துக் Thank you.
அழைக்கிறீர்களே, இத்தனை நாள நான் என்ன வேலை செய்தேன் தெரியுமா? பச்சை மலையாளம், காஞ்ச மலையாளம் சென்று மாந்திரிக வித்து கத்து வந்திருக்கிறேன். இது வரைக்கும் என் தந்தையிடம் நான் காண்பித்ததே இல்லை. கிடையாது, இப்போது Thank you.
Thank you.
Thank you.
நடப்பது நடக்கட்டும். ஒரு பிடி சாம்பலாக்காத விட போகிறேன். Thank you.